உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புகள், ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இன்று தினமும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு கீலர் எம் கோமதி, MIU, MD அக்யு அவர்கள், கேலக்சி ஹெல்த் எஜுகேஷன், நம்பர் 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவிற்கு 9788451549 மற்றும் 9698551126. வணக்கம். கேலக்சி ஹெல்த் எஜுகேஷன் சார்பாக ஹீலர் எம் கோமதி. ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அகிலா வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து சில பிரச்சனைகள்லாம் பரவாயில்ல அப்படிங்கிறக்காக அவங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களோட கருத்துக்களை கேட்போம். வணக்கம். வணக்கம். எனக்கு இடுப்பு வலி, கால் வலி இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு, நிறையா பிரச்சனையும் இருந்தது. இங்கே வந்து நான் வீடியோ பார்த்துட்டு தான் வந்தேன். வந்த உடனே இவங்க ட்ரீட்மெண்ட்டில் அக்குபஞ்சர்லாம் பண்ணாங்க. இப்போ பரவாயில்ல. அதுவும் இல்லாமல் சீட் தெரப்பி, நேச்சுரோபதி கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. வயிறு கொஞ்சம் ஊதலாக இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ உப்பு சமெல்லாம் இல்லை, வயிறு கொஞ்சம் அமுந்துருச்சு, நல்லா இருக்குது இப்போது. சரி, ரொம்ப நன்றி. பொதுவாக பார்த்தீங்கன்னா வயிற்றில் கேஸ் ஃபார்ம் ஆகிறது, வயிற்றில் அல்சர் அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு அடிவயிறு பகுதியெல்லாம் வந்து லைட்டாக ஊதிட்டு ஒரு மாதிரி சிரமமாக இருக்கும், வயிறு உப்புசமாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது நேச்சுரோபதி சம்மந்தப்பட்ட உணவுகள் எப்படி எடுத்துக்கணும், அதே மாதிரி சுஜோக் தெரப்பி, சீட் தெரப்பின்ட்டெல்லாம் இருக்குது. இயற்கையாக அந்தந்த இடத்துல வந்து எப்படி சீடெல்லாம் அப்ளை பண்ணணும், வீட்லேயும் பண்ணுறதுக்கு நிறைய யோகா எக்ஸசைஸ் அந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறோம். அப்போ அதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நல்ல உணவுகளும் எடுத்துக்கிட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். பார்த்துட்ருக்குற வியூவர்ஸ், இந்த வயிற்றில் புண்ணெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம சாப்பிடும்போது அமைதியாக உட்காந்து சாப்பாட்டில் கவனம் வச்சு சாப்பிடணும். எந்த உணவுகள் எடுத்துக்கிட்டாலும் சரி அமைதியாக ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சாப்பிடுங்க. கீழே ஏதாவது ஒன்று விரித்து சமணம் போட்டு உட்காந்து சாப்பிட்றது நல்லது. பக்கத்தில் பேசிட்டு டிவி பார்த்துட்டு வேறு யோசனையோட நம்ம அடுத்த வேலை பார்க்கணும், அடுத்த பதட்டத்தோடையும் சாப்பிட்றதெல்லாம் ரொம்பவே தப்பு. அமைதியாக ரிலாக்ஸாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அமிலமெல்லாம் வந்து கரெக்டாக சுரக்கும். ஜீரண நொதிகள் எல்லாமே கரெக்டாக சுரக்கும் போது உங்களுக்கு ஜீரணம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பதட்டத்தோடையும் டென்ஷனோடையும் அடுத்தடுத்த வேலைகளை யோசனை பண்ணிட்டு பக்கத்தில் பேசிட்டெல்லாம் சாப்பிடும்போது வயிறில் நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் எப்பவுமே அமைதியாக சாப்பிட்டு பழகுங்க, பதட்டத்தோடு இருக்கவே கூடாது. எடுத்துக்கிற உணவுகள் வந்து சாறு, பசை, உறுதி, சுவை இந்த மாதிரி 4 குணங்கள் இருக்கிற மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும். அது எந்த உணவுகள் எடுத்துக்கிட்டாலும் சரி அதில் சாறு தன்மை இருக்கணும், பசை இருக்கணும், அதில் வந்து அந்த வலுவழுப்பு தன்மையெல்லாம் இருக்கணும். நம்ம கையில் பிடிச்சோம்னா அதில் உறுதித்தன்மை இருக்கணும். எப்பவுமே ஒரு காஞ்சி போனது சாப்பிட்டிங்கன்னா அதில் வந்து எனர்ஜி குறைவாக தான் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பழம் எடுத்துக்கிட்டாலும் சரி, காய்கறி எடுத்துக்கிட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக அந்த பழத்தை வந்து கடித்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன் வந்து ஜூஸ் எல்லாம் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, அதையெல்லாம் எடுத்துக்கிறது அவ்வளோ எனர்ஜி கிடைக்காது. அதனால் இயற்கையாக இருக்கிற பழங்களை வந்து அதிகமாக சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி காய்கறிகள், எந்த காய்கறி எடுத்துக்கிட்டாலும் சரி அதில் வந்து நீர்த்தன்மையெல்லாம் வந்து காஞ்சி போகாமல் இருக்கணும். சும்மா நிறைய நாள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு அதை வந்து வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புல போய் வீணாக தான் போகும். அதனால் அந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் எடுத்துக்க வேண்டாம். அதனால் எப்பவுமே வந்து காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி இருக்கிறத வந்து அதிகமாக சாப்பிடுங்க. அதே மாதிரி நம்ம பசிக்கிற நேரம் வந்து கரெக்டாக சாப்பிட்றணும். அது வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாலும் வயிற்றில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமிலம் வந்து உற்பத்தி ஆகிட்டுருக்கோம். அந்த அமிலம் வந்து நம்ம கரெக்டாக பசிக்கிற நேரம் சாப்பிடாமல் விட்டுட்டோம்னா அந்த இறைப்பையோட சுவரையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போவும் வந்து இந்த அல்சர், வயிற்றில் வந்து புண்ணு வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து புண்ணு வந்ததுனாலே வயிற்றில் கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு வயிறெல்லாம் லைட்டாக ஊதுன மாதிரி, உப்புசமாக இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். எப்போவுமே வந்து சாப்பிடாட்டிங்க கூட சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நேர நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடுங்க, சத்தான உணவுகளை சாப்பிடுங்க.
அப்போ வந்து இந்த வயிறு பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் நல்லா இருக்க முடியும். இன்னும் இருக்கிறவங்க இனிப்பு காய்கறிகள் பழங்கள் அதிகமாக சாப்பிட்றது நல்லது. கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி இருக்கிற இனிப்பு காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இனிப்பு பழங்கள் அதாவது ஆப்பிள் சப்போட்டா இந்த மாதிரி இருக்கிற பழங்களையும் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிற்றில் புண்ணு இருந்தால் சரியாகும். அதே மாதிரி தேங்காயை வந்து ஒரு பீஸ் வந்து நல்லா கடிச்சு அந்த எசன்ஸை மட்டும் முழுங்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணை ஆத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு உணவாக இருக்கும். அதனால் அடிக்கடி கொஞ்சம் தேங்காயும் ஒரு பீஸ் கடித்து சாப்பிடுங்க, அதுவும் நல்லது. அதே மாதிரி மனசை வந்து அமைதியாக வச்சுக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும். மனசு அமைதி இல்லைனா கூட சில பேர்த்துக்கு வந்து குடலில் புண்ணெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் மனசு அமைதியாக வச்சு ரிலாக்ஸாக இருங்க. அதோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வயிற்று புண்ணை சரி பண்ணுற மாதிரி இப்போ அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லித்தரோம். அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணிங்கன்னா இந்த புண்ணெல்லாம் இருந்ததுன்னா படிப்படியே சரியாக ஆரம்பிக்கும். அதனால் அந்த புள்ளிகளையும் மசாஜ் பண்ணிக்கோங்க. அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் பார்த்தீங்கன்னா நம்மளோட மணிக்கட்டு ரேகையோட மத்தியிலிருந்து இந்த இடத்துல சென்ட்ரலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆள்காட்டி விரலில் 2 ரேகை முடிகிற அளவுக்கு மேலே வச்சோம்னா இந்த இடத்துல P6 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது, அதாவது பெரிகார்டியம் 6. இது வந்து நமக்கு பசியின்மை அஜீரணம் இதையெல்லாம் சரிப்படுத்துகிற ஒரு அருமையான புள்ளி. இந்த பாயிண்ட்டை வந்து உங்கள் ஆள்காட்டி விரலை வச்சு இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் மெதுவாக மசாஜ் பண்ணிக்கோங்க. பசியின்மை இருக்குது அஜீரணம் இருக்குதுன்னா எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். மனசையும் அமைதிப்படுத்துகிற ஒரு அருமையான புள்ளி. நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும், நமக்கு இம்யூனிட்டி வந்து அதிகமாகும். இதை ஒரு 3 நிமிஷம் மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள். நம்ம கையிலேருந்து கரெக்டாக இன்னொரு தடவை சொல்கிற கவனிச்சுக்கோங்க, நம்ம கையில் ஆள்காட்டி விரலில் 2 ரேகை முடிகிற அளவுக்கு வச்சுக்கிட்டு அதை இந்த சென்டர்லேருந்து வைக்கணும். மணிக்கட்டோட சென்டர்லேருந்து வச்சு இங்கே வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த P6 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இதை ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கையில் இந்த கட்டை விரல் ஆள்காட்டி விரல் 2 ஜாயிண்ட் ஆகிற இந்த மேட்டில் L4 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. எல்லைனா லார்ஜ் இண்டஸ்டைன் பெருங்குடல், பெருங்குடலோட அருமையான 4வது புள்ளி அக்குபஞ்சர் புள்ளி இது. இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி மெதுவாக மசாஜ் பண்ணிங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகள் சரியாகும். அஜீரணம், மலச்சிக்கல், ஒரு மாதிரி வயிறு வந்து உப்புசமாக இருக்குது, வயிறு பொறுமலாக இருக்குது, வயிற்று வலி, இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த L4 அப்படிங்கிற பாயிண்ட்டை கொடுத்தீங்கன்னா இது ஒரு சிறந்த வலி நிவாரண புள்ளி. எல்லா வலிகளுக்குமே கொடுத்துக்கலாம். அது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அத்தனைக்குமே நல்லா கேட்கும். பெருங்குடலில் தேங்கி இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கோங்க. மடித்து நெஞ்சு மேலே வச்சிங்கன்னா இந்த இடத்துல L11 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது, அதாவது பெருங்குடலோட 11வது புள்ளி. இந்த புள்ளியையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் மெதுவாக மசாஜ் பண்ணிக்கணும். பண்ண பண்ண நமக்கு வந்து பெருங்குடல் சரியாகும், வயிறு பிரச்சனைகள் அத்தனையுமே சரி பண்ணும். இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கோங்க. நம்ம பாதங்களில் பார்த்தீங்கன்னா 2வது 3வது விரலுக்கு இடையில ST44 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. இது வந்து ST-னா ஸ்டொமக், இறைப்பையோட 44வது அக்குபஞ்சர் புள்ளி. இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள். வயிறில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் சரியாகும். வயிற்று வலி, வாய்வு, அஜீரணம் இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட அத்தனை நோய்களையும் சரிப்படுத்தக்கூடிய அருமையான புள்ளி. இதையும் ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கோங்க. எங்களோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்டில் அக்குபஞ்சர் கிளாஸஸ், யோகா கிளாஸஸ், டான் தெரப்பி, ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாத அழுத்த மசாஜ் இந்த மாதிரி இயற்கை மருத்துவம் சம்மந்தப்பட்ட நிறைய வகுப்புகள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். இதில் உணவு பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே சொல்லித்தருவோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நம்ம சமுதாயத்தையும் நோய்கள் எல்லாம் பாதுகாத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ்க்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டுருக்குது. நீங்கள் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சண்டேவும் வெனஸ்டேவும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:30 to 12:30 வரைக்கும், அதே கிளாஸ் வந்து புதன்கிழமை காலையில் 10:30 to 12:30 வரைக்கும் ஃப்ரீ ட்ரையல் கிளாஸஸ் இருக்குது. இந்த வகுப்புகளில் கலந்துக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துல தொட்டால் எந்தெந்த வலி சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாக நமக்கு வந்து சரிப்படுத்துகிற அந்த அற்புதமான முறைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.